வணக்கம். நடைபெற இருக்கிற பொது தேர்தலில் நாங்கள் ஏன், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறது என்கிற கேள்வியை இணையதளங்கள் மூலமாகவும் அலைபேசியின் மூலமாகவும் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்னிடம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம், ஏன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறோம் என்கிற ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த வழக்கம் போல் அந்த அறிக்கையை வந்து எந்த ஊடகமும் வெளியிடலை, அதை ஒரு முகநூல் பதிவாக மட்டும் வந்து அது மிஞ்சி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா தேர்தல்களிலும் திராவிட இயக்கங்கள், அதாவது தீகா போன்ற இயக்கங்கள் ஏதேனும் ஒரு திராவிட கட்சிக்கு, அது திமுகவாக இருக்கலாம் அல்லது அதிமுகவாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு கட்சிக்கு அவர்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், வெளிப்படையாக ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போய் யாரும் வந்து கேட்கல, நீங்கள் ஏன் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறீங்க, நீங்கள் ஏன் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறீங்க அப்படின்னு யாரும் போய் அவங்கள கேட்கல. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற போது, தமிழ் தேசிய இயக்கங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள் என்கிற கேள்வியை கேட்பதோடு மட்டுமல்லாமல், நாம் தமிழர் கட்சியை ரொம்ப, அதனுடைய தலைமையை ரொம்ப குறைத்து எங்களிடமே மதிப்பிட்டு பேசுகிற சூழலெல்லாம் இங்கு இருப்பதை நாங்கள் வந்து அறிகிறோம். தொடர்ச்சியாக எங்கள்கிட்டையும் நேரடியாக வந்து பேசுகிறாங்க. அதுக்காக நாம் தமிழர் கட்சி வந்து விமர்சனமற்ற கட்சி, அந்த கட்சியை வந்து நாங்கள் அதனுடைய அத்தனை செயல் திட்டங்களையும் அத்தனையும் நாங்கள் வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு இல்லை. தேர்தல் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குது? தேர்தலுங்கிறது, இந்த பொது தேர்தல் வந்து காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதாவினுடைய தலைமையை ஏற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்தியா முழுதும் இன்றைக்கி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் வரைக்கும் ஒன்று காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க போய் சேர்றாங்க, இல்லது அல்லது பாரதிய ஜனதா கூட்டணியில் போய் வந்து சேர்றாங்க. இது கூட்டணி இல்லாமல் இருக்கிறது டிடிவி தினகரன் ஐயா அவர்களுடைய கட்சி மட்டும்தான். கூட்டணி, பெரிய கட்சிகளுடைய கூட்டணிகள் எதுவும் இல்லாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவை கிளி 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 கிளின்னு கிழித்து தொங்க விட்டார். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து கூட்டணியில் இருக்கார். அதே மாதிரி வைகோ அவர்கள் திமுகவை நேற்று வரைக்கும் கிளி 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 கிளின்னு கிழித்து தொங்க விட்டார். ஆனால் இன்றைக்கி அவர் திமுக கூட்டணியில் வந்து இருக்கார். இதையெல்லாம் வந்து பார்த்து அருவறுப்பு அடைந்து, ஒரு 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 அரசியல் கட்சி என்பது கொள்கையின் அடிப்படையில் கூட்டணிகள் இருக்க வேண்டும். நாம் யாரை ஊழல்வாதிகள் என்று விமர்சித்தோமோ, யாரை மோசமானவர்கள் என்று நாம் சொன்னோமோ, கொள்கையற்றவர்கள் என்று யாரை நாம் விமர்சித்தோமோ, அவர்களுடையே போய் கைகோர்த்து நிற்கிற ஒரு சூழல் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியாது, ஈழப்போரை நடத்தி 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியோடு நாம் அவர்களுக்கு ஆதரவு, ஒரு தார்மீக ஆதரவு கூட நம்மால் வந்து கொடுக்க முடியாது. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழர்களுடைய நிலத்தை, அதனுடைய வளத்தை கொள்ளையடித்து தமிழர்கள் மீது ஒரு இனப்பகையை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியையும் நாம் எந்த சூழ்நிலையிலும் வந்து அது ஏற்க முடியாது. ஆக இரண்டு தேசிய கட்சிகள், அதாவது ஒரு கட்சியோ ஏதாவது ஒரு கட்சியோடு இணைந்து தான் ஆகணுங்கிற நிர்பந்தத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலிலே புறக்கணிக்கிறது. உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 20 விழுக்காடு மக்கள் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கான். அந்த 20 விழுக்காடு மக்களை யார் ஆள்றங்கிற போட்டி காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும். இந்த ரெண்டுமே உருப்படாத கட்சிகள், மக்களுடைய நலன் பற்றி கவலைப்படாத கட்சிகள். அவர்களை விட்டால் வேற யாருக்கு இந்த மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க? வேற என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அளவில் எந்த வாய்ப்பும் கிடையாது. அதாவது மதசார்பு, மதசார்பின்மை அப்படின்னு ரெண்டாக இந்தியாவை பிரித்து, மதசார்பு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியவும் மதசார்பற்ற ஒரு கூட்டணியாக வந்து காங்கிரஸ் கூட்டணியவுமா ஆக்கிவிட்டாங்க. 1947 இந்தியா விடுதலை பெற்ற காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடுவில் கொஞ்சம் காலம் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி இல்லை, மீதி எல்லாமே காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஆண்டிருக்கு. அப்போ அவங்க செய்யாததெல்லாம் இப்போ என்ன புதுசாக வந்து ராகுல் காந்தி வந்து செஞ்சிட போகிறாரு? தேசிய இன விடுதலையை முற்றும்
ஒட்டிக்கு ஒற்றை இந்தியா கோட்பாட்டை நம்ம மேலே திணிச்சது காங்கிரஸ் கட்சி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்று வரை வந்து அது வந்து காஷ்மீர் மக்களுடைய உரிமையை பறிக்கிறது யார் பறிச்சிட்ருக்காங்க, ஒரு ஆயுதம் சூழ்ந்த ஒரு அச்சுறுத்தலை அந்த மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது யார் அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சி. இப்போ இவங்க என்னமோ காங்கிரஸ் கட்சிக்காரங்க யோகிங்க மாதிரி, நாங்கள் வந்தால் நாங்கள் அதை புட்டு இதை மாங்காய் ஆக்கிடுவோம், அதை இதை புட்டு நாங்கள் தேங்காய் ஆக்கிடுவோன்னு சொல்லி இவர்கள் வந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தெரிந்து இவங்களுடைய அயோக்கியத்தனமெல்லாம் நல்லா தெரிந்தவர்கள் தான் இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணியில் போய் இணைந்திருக்கிறார்கள். தமிழீழ மக்களின் விடுதலை போராட்டத்தை ஒடுக்கி இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற படுகொலையை பார்த்து ரசித்தது எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி தானே. நான் கேட்குறேன், ஐயா வைகோ போன்றவர்கள் இதெல்லாம் எப்படி மறப்பீங்க? வழக்கறிஞர் போராட்டம், மாணவர் போராட்டம், தமிழ் இன உணர்வாளர்களுடைய போராட்டம் எல்லாத்தையும் அடக்கி கண்ணு முன்னாடிக்கு 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்களை படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி போய் துணை நிற்க முடியுது? காங்கிரஸ் கட்சி திரும்பவும் இந்தியாவை ஆள துடிக்குது. எதுக்கு? இன்னும் மீதி இருக்கிற தமிழனையும் கொன்று குவிக்கிறதுக்கா? இது தமிழர்களுக்கு மட்டுமா காங்கிரஸ் கட்சி இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சது? தமிழின விடுதலையை மட்டுமல்ல, அஸ்ஸாம், பஞ்சாப், நாகாலாந்து, மணிப்பூர், மிஸ்ரோம் என்று சொல்லப்படுகிற அந்த வடகிழக்கு மாநில மக்களுடைய விடுதலைக்கும் எதிராக இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து அடக்குமுறையை மேற்கொண்டது காங்கிரஸ் கட்சி. அந்த இந்த மலைவாழ் மக்கள் என்று சொல்லப்படுகிற ஆதிவாசிகள் அவர்களுடைய நில உரிமையை பறித்து அவர்களை இந்த வாழ்விடங்களிலிருந்து விரட்டி வனங்களை பறித்து தரக முதலாளிகள்கிட்ட தாரை வார்த்தது யாரு? காங்கிரஸ் கட்சி தானே. அவர்கள் வெளியேற மறுத்த போது என்ன செஞ்சாங்க? இராணுவத்தை கொண்ட வச்சு அவர்களெல்லாம் தீவிரவாதிகள் என்று அடித்து உதைத்தார்களா இல்லையா? சிறப்பு படையை கொண்ட வச்சு எல்லாத்தையும் வந்து கொன்னாங்களா இல்லையா? அவங்க மேலே வந்து ஒரு அறிவிக்கப்படாத போரை அந்த மலைவாழ் மக்கள் மேலே திணிச்சாங்களா இல்லையா? அந்த காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டணியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சொந்த மண்ணில் மக்கள் அந்நியப்பட்டு போக காரணமான காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது யாரு? இன்னைக்கு தண்ணி கூட ஒரு பண்டமாக்கி ஒரு பெரும் கேட்டை செய்த கட்சி எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி தானே. உழவு மக்களின் அதாவது விவசாய மக்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை அடியோடு சிதைத்து பன்னாட்டு தரகு முதலாளிகள்கிட்ட வளத்தை வந்து தூக்கி கொடுத்தது யாரு? உழவுத்துறையில் முற்றிலுமாக அழித்து ஒதித்து விதையவும் உரத்தையும் அந்நிய நிறுவனங்களோட ஏகபோகமாக மாற்றியது யாரு? காங்கிரஸ் கட்சி தானே. இதெல்லாம் மறந்துட்டு தான் காங்கிரஸ் கட்சியில் வந்து கூட்டணி இருக்கிறீங்களா? அது வெக்கமா இல்ல? நான் கேட்குறேன், இந்த காங்கிரஸ் கட்சி வர வேணும்னு தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து திமுக. 1949 தொடங்கப்பட்டு ஏழை எளியவர்களுடைய கட்சி, நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் தமிழர்களுடைய வாழ்க்கையிலன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வளர்ந்து தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றி சர்க்காரியா கமிஷனில் வந்து தேடி பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியாத அறிவியல் பூர்வமான ஒரு மாயமான ஊழலை செஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக உயர்ந்து நிற்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி. இது யாருக்கெல்லாம் தெரியாது? நான் கேட்குறேன், கூட்டணியில் இருக்கிற யாருக்கும் தெரியாதா? ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தெரியாதா இது? அப்போ இதையெல்லாம் மறந்துடணுமா தமிழர்கள்? தமிழர்களுடைய இன்று நிலைக்கு யார் காரணம்? மாற்றி மாற்றி ஆண்ட அதிமுகவும் திமுகவும் தானே காரணம். இவர்களுடைய கூட்டணியில்தான் கல்வி வியாபாரிகள் பச்சமுத்து, ஈஸ்வரன், ஈழ விடுதலை பற்றி புகழ்ந்த வைகோ, திருமாவளவன் ஐயா போன்றவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஈழ விடுதலையை ஒடுக்கியவர்களை, ஈழ விடுதலைக்கு காரணமானவர்களை ஆதரித்து எப்படிப்பா நீங்கள் வந்து பரப்புரை மேற்கொள்வீங்க? சொல்லுங்க பாப்பா. ஆகவே திமுக கூட்டணியை நாங்கள் முற்றிலுமாக ஆதரிக்க முடியாது. சங்க பரிவார்களினுடைய துணை அமைப்பு எது? பாரதிய ஜனதா கட்சி. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய அரசியல் முகம்தான் பாரதிய ஜனதா கட்சி. அகண்ட பாரதத்தின் கனவு குழந்தை பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவை ஒரு இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும் என்பதில், வர்ணாசிரம தர்மத்தை காப்பதிலும், இந்து சனாதனத்தை நிறுவ தொடர்ந்து முயற்சிக்கிற கட்சி எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி. டாக்டர் மூஞ்சே, கோல்வாக்கர், சவார்கர் போன்றவர்களோட கனவை மெய்ப்பிக்கிறதுக்காக சனாதானவாதிகள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சி கூட்டணியில் பாதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி அரசியல்வாதிகள் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சிந்திக்க திராணியற்றவர்கள், அறிவெளிகள். பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற ஒரு கூட்டணியில் போய் ஒருத்தன் வந்து கூட்டணி நடத்த முடியுமா? இருக்க முடியுமா? தேசத்தின் தந்தை காந்தியை கொன்றது யார்? சனாதானத்தை எதிர்த்த கல்புரிக்கு
கௌரி லங்கேஷ் போன்றவர்களை கொன்னது யாரு? மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு பொய் சொல்லி சாமானிய மக்களை இரக்கம் இல்லாமல் கொலை செய்தது யார் இந்த நேரத்தில்? வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மசூதிகளை இடித்து இஸ்லாமியர்களை கொன்றவர்கள், ஆசிபாக்களை நீதியினுடைய ஆசிபா என்கின்ற ஒரு பெண்ணை எட்டு நாள் எட்டு பேர் சேர்ந்து சின்னாபின்னப்படுத்தியது எங்க? யார் சின்னாபின்னப்படுத்தியது? இதெல்லாம் வந்து செஞ்சது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள், பாரதிய ஜனதா கட்சி தானே செஞ்சிச்சு. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அம்பானிக்கும் அதானிக்கும் இந்த நாட்டில் சொர்க்கத்தை திறந்து வச்சுட்டு ஏழை எளிய மக்களை பண மதிப்பிழப்பு செஞ்சு ஜிஎஸ்டி போன்ற தண்டனை வரிகளை அவர்கள் மீது விதித்து எல்லாரையும் ரோட்ல கொண்டாந்து நிறுத்தி இன்னைக்கு சின்ன சின்ன தொழில்களை எல்லாம் அழித்து ஒழித்து எல்லாரையும் பிச்சை எடுக்க வச்சிருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி. இதை மறந்துட்டு தான் நீங்கள்லாம் ஓடி போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீர்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே, தலைமைகளே, அரசு எந்திரங்கள் அரசு எந்திரத்தை தன்னகப்படுத்தி கல்வி கலாச்சாரம் வரலாறு எல்லாத்தையும் இந்துமயமாக்கி ஒரு பெரும் முன்னேற்ற கட்சியில் உள்ளவங்களுக்கு உருவாக்கியிருக்காங்க. அவர்களுடைய பெரும் கனவு இந்துமயமாக்குதல். இன்றைக்கு கல்வியில் இருந்து சாதாரண மக்களை, ஏழை எளிய மக்களை, தாழ்த்தப்பட்டவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக 5ஆம் வகுப்பிலிருந்தே என்ன வைக்கணும், அவன் டெஸ்ட் வச்சு தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்குறானுங்க. பார்ப்பனர்களை முன்னேற்றுவது, பார்ப்பனர்களுக்கு நல்லது செய்வது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு 10% இடஒதுக்கீடை பாப்பானுக்கு கொடுக்கணும், அது வந்து பொருளாதார ரீதியாக கொடுக்கணுங்கிற இழி நிலையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய மதச்சட்டத்துக்குள்ள மூக்க நுழைச்சி அதில் வந்து இந்த முத்தலாக் சட்டத்தெல்லாம் நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிறான். மோடி வந்து, மோடி ஐயா தன்னுடைய சொந்த மனைவியை காப்பாற்ற முடியாதவர், நான் வந்து இஸ்லாமிய பெண்களின் பாதுகாவலாக நான் நிற்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய, இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய சட்டத்தை நொறுக்க வேண்டும், அதுக்குள்ளே மூக்க நுழைக்கணுங்கிறதுக்காக அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய மத சட்டத்தை போய் வந்து மாத்திரைன்னு போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பையும் காவிமயமாக்கி வெற்றி கண்டிருக்கிறார்கள் அவர்கள். இதற்கு அவர்கள் சொல்லுகிற பேர் என்ன? தேசபக்தி. இந்த தேசபக்தியின் ஆட்சியில் தான் ஏழை எளிய பாமர மக்கள் அப்படியே ஏழை எளியவர்களாகவே இருக்காங்க. பணக்காரர்கள் என்ன செய்கிறான், பெரும் பணக்காரர்களாக மாறி சாதனை புரிந்திருக்கிறார்கள். இவர்களை தோளில் தூக்கி வச்சுட்டு நிற்கிற கட்சி எது? அதிமுக. அடிமைகளின் கூடாரம், அறிவிகளின் முகாம், அறிவிலிகளின் முகாம், ஆற்று மணல், மலை, காடு, இது எல்லாத்தையும் நமக்கெல்லாம் அது ஆற்று மணலாக தெரியுது, அது காடாக தெரியுது, மலையாக தெரியுது. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்லேருந்து எல்லாருக்கும் அது வந்து பணமாக தான் தெரியும். கேவலம் பணம், பதவியை தக்க வைத்து கொள்ள எவ்வளவு கீழே இறங்கியும் போவார்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கி கும்பிடுவார்கள். வெக்கமான எதுவுமே இருக்காது. அடுத்தவன் காலில் டெய்லி விழுந்துட்டு எப்படி போய் பொண்டாட்டி முகத்தில் முழிக்கிறாங்கன்னே தெரியல. இவர்கள் கூட்டணியில் பாமக ஒரு கடைந்தடுத்த ஒரு சந்தர்ப்பவாத அமைப்பு. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வரை அவர்கள் பேசிய பேச்சுக்களை நான் வந்து மறு பதிவு செய்யணும்னு நான் வந்து விரும்பல. மாற்றம் முன்னேற்றம் இன்றைக்கு பரிதாபமாக போய் பாரதிய ஜனதாவினுடைய காலில் வந்து கிடக்கு. அடுத்து ஐயா விஜயகாந்த் அவர்களினுடைய கட்சி. பாவம் விஜயகாந்த் ஐயா, எதற்காக கட்சி ஆரம்பித்தார், அதனோட நோக்கம் என்ன எதுவுமே தெரியாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் போராட்டங்கள் எதையும் முன்னெடுத்ததில்லை, எந்த சிக்கலுக்காகவும் மக்களுக்கு முன்னாடி வந்து நின்னது கிடையாது. எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு போராடுகிற போது விஜயகாந்த் கட்சி மட்டும் எந்த போராட்டத்தையும் எங்கேயும் எடுத்து நாம் வந்து பார்க்கல. ஆக இந்த கட்சி மக்கள் சலனார்ந்த நலன் சார்ந்த போராட்டங்கள் எதையும் போராடலை. குறைஞ்சபட்சம் கருத்து சொல்வதற்கு கூடவாக அவர்களுக்கு திராணி இல்லை. அவருடைய, விஜயகாந்த் ஐயாவினுடைய மனைவியை அவர்கள்ட்ட வந்து இந்த கட்சி மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு. மரியாதையாக கூட வந்து பேச தெரியாத ஒரு பெண்மணியாக அவங்க இருக்காங்க. பத்திரிகையாளர்களை ஏளனமாக நீ வா போன்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கட்சி இருக்கு, ஐயா ஏசி சண்முகம் அவர்களினுடைய கட்சி. ஒரு கல்வி வியாபாரியினுடைய தொங்கு சதை போல அவரும் போய் எங்கே போய் தொங்கிட்டு இருக்காரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இடுப்பில் போய் அவர் வந்து தொங்கிட்டு இருக்காரு. இதில் நாங்கள் யாரை ஆதரிக்கிறது, யாருக்கு பின்னாடி நிற்கலைன்னு சொல்லி நீங்கள்லாம் எங்களை வந்து கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்க. இதில் தமிழ் தேசிய கூட்டணி யாரோட போய் நிற்கலை? திமுக காங்கிரஸ் கூட்டணியோட போய் நிற்கலையா, இல்லை அதிமுக கூட்டணியோட போய் நிற்கலையா சொல்லுங்க. இருக்கிறது அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். அவர் மீதும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அவங்க அம்மா வந்து சிறைச்சாலையில் இருக்காங்க, அவங்க சிறையை விட்டு வெளியில் வரணும். அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நமக்கு வந்து விடை தெரியணும். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள்
தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிக்கிறது அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்த்தபோது, எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கடந்த 8 ஆண்டுகளாக திமுக அதிமுகவுக்கு மாற்று என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து களமாடி கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இளையோர் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அந்த இதுவரைக்கும் அவர்கள் முன் வச்ச எந்த கொள்கையிலிருந்தும் மாற்றி அவர்கள் வந்து பேசலை. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுன்னு பேசலை. இன்றைக்கு மேடைகளில் ஏறி எதிரி அமைப்புகளை, அதிமுக கார மேடையில் ஏறினா டிஎம்கே காரனை திட்டுறான், டிஎம்கே கார மேடையில் ஏறினா அதிமுக காரனை திட்டுறான், இப்படி யாரையும் திட்டாமல் கொள்கைகளை முன்வைத்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்திய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்கின்ற நிலையில் காத்திரமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள். அதில் என்ற மாத்தையும் வந்து அவங்க வச்சுக்கல. தமிழர்களின் உரிமை சார்ந்த போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து களத்தில் நிற்கிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு தலை கொடுப்பது, முதல்ல தலை கொடுப்பது யாருன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியாக இருக்குது. தமிழர்களுடைய நிலம் குறித்த சிக்கலாக இருந்தாலும் சரி, வளம் குறித்த சிக்கலாக இருந்தாலும் சரி, நீர் சிக்கலாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் நாம் தமிழர் கட்சி முதல் ஆளாக வந்து களத்தில் நின்று மக்களோடு மக்களாக நின்று போராடுகிறது. ஆயிரக்கணக்கான வழக்குகளை அந்த இளம் பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். பலர் சிறைக்குள்ளே கலந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தமிழர் நலம் பேரியக்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறது. புதுச்சேரி உட்பட 19 சட்டமன்ற வேட்பாளர்களையும், புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற நாம் தமிழர் வேட்பாளர்களையும் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் தொடர்ந்து ஒரு அர்ப்பணிப்போடு களமாடுவது என்கின்ற முடிவை நாங்கள் இந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்கிறோம். தமிழர்களுடைய நலனை காக்க வேண்டும், தமிழர்களுடைய வளத்தை காக்க வேண்டும். அதற்காக ஒரு நாளைக்கு ஒரு அரசியல் பேச்சு பேசாமல் ஒரே நிலையில் எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்காமல் திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து துடைத்து எரிய வேண்டும் என்கின்ற இலக்கை, கொள்கையை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நாங்கள் தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலும் நாங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்போம். அன்பான தமிழ் உறவுகளை, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரே பேச்சு ஒரே செயல்பாடு என்று இந்த மண்ணிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, ஒரு நாளைக்கு ஒரு கொள்கை, ஒரு நாளைக்கு ஒரு திட்டம்னு நாம் தமிழர் கட்சி இயங்கவில்லை. கட்சி ஆரம்பித்த போது இந்த மண்ணில் எவர் வேண்டுமானாலும் வாழலாம், தமிழர் நிலத்தை தமிழர் மட்டும்தான் ஆளலாம் என்கின்ற கொள்கையில் இன்றைய வரைக்கும் எந்த மாற்றமும் செய்யவில்லை. இந்த மண்ணில் பெண்களுக்கு எந்த முக்கியத்துவமும் யாரும் கொடுக்காத போது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 50%, அதாவது 40 தொகுதிகளில் 20 தொகுதிகள் பெண்களுக்கு, 20 தொகுதிகள் ஆண்களுக்கு என்று இன்றைக்கு ஒதுக்கி பெண்களுக்கு சம உரிமை அளித்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. யாராவது சொல்லுங்க, இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியாவது பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா? நான் கேட்குறேன். 33% பெண்களுக்கான உரிமையை இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாமல் எத்தனை ஆண்டுகளாக தொங்கிட்டு கிடக்கு? நீங்க என்னடா 33% கொடுக்கறது, நான் 50% கொடுக்குறேன்டான்னு சொல்லி இன்றைக்கு நாம் தமிழர் தலைமை செந்தமரன் சீமான் அவர்கள் எத்தனை கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பெண் வேட்பாளர்களை இன்னைக்கு வந்து நிறுத்தியிருக்கார். இந்த ஒரே காரணம் போது எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரிப்பதற்கு. அதே போல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் இன்றைக்கு எல்லா கட்சியும் புறக்கணிச்சிருக்கு. என்ன செஞ்சா, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், நாங்க சொல்லிதான் திமுக ஒரு இஸ்லாமியன் கூட சீட்டு கொடுக்கல, நாங்கள் சொல்லி தான் ஏடிஎம்கேல ஒரு இஸ்லாமியனுக்கு கூட சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, இந்த மண்ணில் சரிக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை அரசியலிலிருந்து முற்றிலும் தவிர்ப்பது, அவர்களை அரசியலிலிருந்து முற்றிலும் ஒதுக்கி வைப்பது அப்படிங்கிற நிலையோட ஒரு இஸ்லாம் சகோதரர்கள் கூட நீங்கள் வந்து அங்கீகரிக்கல. என்ன செய்து இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு அளித்திருக்கிறது. நிறைய பேர் இஸ்லாமியர்கள் இங்கே வந்து போட்டிடுறாங்க. நம்மளுடைய நடிகரும் மதிப்புக்குரிய தோழருமாகிய ஐயா மன்சூர் அலிகான் அவர்கள் எங்கே போட்டிடுறாங்க? திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. ஆகவே நாங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாயி சின்னத்தை ஆதரித்து தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளிலும் அதே போல 19 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.